ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த பதிவில் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்வது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பழக்கத்தில் மிக மிக முக்கியமான ஒரு பழக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் புத்தகம் வாசிப்பது தான். நம்ம சின்ன வயசுலேருந்து டிவி பார்த்துட்டு தான் இருக்கோம், நம்ம பொழுதுபோக்குகள் எல்லாம் விடாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை மட்டும் பள்ளி கல்லூரி முடிந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புக்கை எடுக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. பாட புத்தகத்தை தாண்டியும் நிறைய வாசிக்கும் பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். சில புத்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை தாயாக அரவணைக்கும், தந்தையை போல அறிவுரை சொல்லும், நண்பனை போல தோள் கொடுக்கும், இன்னும் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யும். நம்ம என்னதான் அறிவில் மேம்பட்டு இருந்தாலும் சில புத்தகங்களை வாசிக்கும் போது இன்னமும் நேற்றை விட இன்னைக்கு இன்னும் நம்ம மேம்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. புத்தகத்தை மாதிரி ஒரு நல்ல ஆசான் வந்து கிடையவே கிடையாது, ஒரு நல்ல ஃப்ரெண்டும் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் அதுக்கு நமக்கு வந்து அது நல்லது செஞ்சிட்டே இருக்கும். புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை விடாமல் நம்ம செய்யணும். இதைத்தான் வந்து ஔவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தான் படித்தாச்சு, பரீட்சை எழுதியாச்சு, மார்க் வாங்கியாச்சு, வேலைக்கு போயிட்டோம், இனி எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து முதல்ல நீங்கள் வந்து விடணும். புத்தகத்தின் சிறப்பை பற்றி சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்லியிருக்காங்க. 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி அப்படின்னு ஜூலியஸ் சீசர் சொல்லியிருக்காங்க. புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கியினை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே அப்படின்னு லெனின் சொல்லியிருக்காங்க. உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை. உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு அப்படின்னு புத்தகத்தின் சிறப்பை வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை நம்ம எப்படி ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு துறை கண்டிப்பாக இருக்கும். சினிமாவாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், பொருளாதாரம், வாழ்க்கை வரலாறு, கலாச்சாரம், மொழி, கல்வி, அறிவியல், விஞ்ஞானம், மெய்ஞானம் என எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த துறையை வந்து முதல்ல எதுன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அது சம்பந்தமான புத்தகங்களை வந்து முதல்ல வாசிக்க பழகுங்க. முடிஞ்சால் நம்ம புத்தகங்களை வாங்கியே படிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அருகில் இருக்க நூலகத்திற்கு போய் அங்கே ஏதாவது உங்களுக்கு பிடித்த துறையில் புத்தகங்கள் இருக்காங்கிறத பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்து படிக்க முயற்சி செய்யலாம். முதல்ல 1/2 மணி நேரம் புத்தகம் வாசிப்பது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆனாலும் சரி, 1/2 மணி நேரம் கண்டினியூஸாக நம்ம புக்கு வாசிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தை நீங்கள் மனதில் வந்து ஏற்படுத்திக்கோங்க. இதை 1 வாரம் கடைபிடிங்க. அதுக்கப்புறம் அதையே இன்னொரு 1/4 மணி நேரம் சேர்த்து 3/4 மணி நேரமாக படிக்க வந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடித்தமான துறை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு படிக்கிறதுல ஆர்வம் வந்து குறைய வாய்ப்பே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 மணி நேரமாக அதை வந்து கூட்டிக்கோங்க. இப்படி நம்ம வந்து 1 நாள் ஃபுல்லாக வாசிக்கும் போது அந்த வாசிக்கும் ஆர்வமும் பழக்கமும் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாசிப்புனால ஏற்படுகிற நன்மையையும் நீங்கள் வந்து உணர்வீங்க. என்ன விதமான நன்மைகள் ஏற்பட்டுரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் சிந்திக்கும் ஆற்றல் வந்து அதிகமாகும், உங்களுக்கு உயிராற்றல் வந்து அதிகமாகும், ஒவ்வொரு புத்தகமும் உங்களோட வந்து பேசும். சில புத்தகங்கள் வந்து படிப்பதற்கு சிரமமாக கூட இருக்கும். ஆனால் நீங்கள் அதை விடாமல் படிக்கும்போது, அந்த புத்தகத்தை முடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த படித்ததற்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சீக்கிரமாக சிந்திப்பீங்க, எப்பயுமே உற்சாகமாக இருப்பீங்க, அந்த மாதிரியெல்லாம் நடக்கும். 1 மணி நேரம் புத்தகம் வாசிங்க, 1 மணி நேரம் டிவி பாருங்கள். டிவி பார்த்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சோர்வு ஏற்படும். ஆனால் புத்தகம் படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு எப்பயுமே புத்துணர்ச்சி தான் ஏற்படும். இதை வந்து அனுபவித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பதிவில் வந்து பெரியவங்க புத்தகம் வாசிப்பது, அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொடுப்பது எப்படி அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஒவ்வொரு திங்கக்கிழமையுமே வந்து நான் புத்தகத்தை பற்றிய வீடியோ போடலான் இருக்கேன். அந்த பதிவுகளை நீங்களும் தவறாமல் பாருங்கள். நான் வாசித்த புத்தகத்தை பற்றிய சிறு குறிப்புகளையும் நான் அப்பப்போ நான் தரேன், அதையும் நீங்கள் படிங்க. புத்தகம் வாசிக்கிறது மிக சிறந்த பழக்கம், அதை தொடர்ந்து செய்வோம். அதன் மூலம் பல நல்ல பயன்களை பெறுவோம். அடுத்த பதிவில் பார்க்குறேன். தேங்க்யூ. பாய் பாய்.